ஷங்கருடைய ஐ திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூடவே இந்த படம் பற்றின ஒரு பிரச்சனையும் கூட சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள திருநங்கைகளை கிண்டல் அடிக்கிற மாதிரியான காட்சி. இந்த காட்சியை தொடர்ந்து திருநங்கைகள் போராட்டம் நடத்த போகிறதாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் அறக்கட்டளையை நடத்திட்டு வர பாரதி அப்படிங்கிறவங்க ஷங்கருக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவையும் கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருநங்கைகளை மூன்றாவது பாலினத்தை வர அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களை கிண்டல் அடிக்கிற மாதிரியான காட்சியை படத்தில் வச்சதுக்காக ஷங்கர் மேலேயும், அதுக்கப்புறம் படத்துடைய தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் மேலேயும், நடிகர்கள் விக்ரம் சந்தானத்து மேலேயும் வழக்கு தொடரணும் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷங்கருடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது சமூக கருத்து கண்டிப்பாக இருக்கும். எழுத்தாளர் சுஜாதா இருந்தவருக்கும் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளும் எழாமல் ஒவ்வொரு படத்திலையும் அற்புதமான வசனங்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். ஆனால் சுஜாதா இல்லாத குறைய இந்த படம் நிறையவே காமிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் எல்லா இடத்துலையுமே பரவிருக்கு. இந்த பிரச்சனை தொடர்பாக ஷங்கர் இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமோ இல்லை எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த மாதிரியான காட்சிகள் தேவையில்லாமல் வந்திருக்கு, இந்த காட்சியை நீக்கலை அப்படின்னாலோ இல்லை இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலை அப்படின்னாலோ படத்தை நாங்கள் தொடர்ந்து ஓட்ட விட மாட்டோம், போராட்டங்கள் நடத்திட்டு கேள்விக்குறியா இருக்கு. கொஞ்ச நாள் அதுக்கு விடை தெரிஞ்சிடும்.